இன்னைக்கு ராஜீவ் காந்தி அவனை ஒருவர் எழுதி போட்டானாமா வெங்கட்ராமையா. என்ன கத்து கத்துறேன், ராஜீவ் காந்தி யாரு? ஒரு சாதாரண மனுஷன், 3000 சீக்கியர்களை தாலிகளை அறுத்து விதவைகளாக்கிய ஒரு அயோக்கியன், 3000 அப்பாவி சீக்கியர்களை கொன்றவன், பிரதமராக பதவி ஏற்கும் பொழுதே சீக்கிய ராஜபுத்திர பிற்படுத்தப்பட்ட, மிக மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு மக்களின் இரத்த குவியலில் தான் அவன் இரத்த திலகமிட்டு பிரதமரானான். அப்பேற்பட்ட ஒரு அயோக்கியன், அவன் சாவுக்காக இன்று வரை வருந்தாத ஒருவன் இருக்கிறேன் என்றால் நான் தான். ஆனால் எனக்கு 30 ஆண்டு காலம் நண்பனாக இருந்தவன். இதை விட பியூட்டி என்னன்னா, அவன் மேரேஜுக்கு கையெழுத்து போடலாம் பார் ஸ்பான்சர்ல, அது நான் தான். இருந்தாலும் ஸ்பீக் ஃபார் ஜஸ்டிஸ் ஈவன் இஃப் இட் இஸ் அஃபெக்ட்ஸ் யுவர் ஓன் கித் அண்ட் கின். உன் சொந்த உயிர் உறுப்புகளே, சொந்த உறவுகளே பாதிக்கப்படுமானாலும் நீங்கள் நீதி பகருங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு மார்க்கத்தில் பிறந்தவன். எங்க அப்பாவே தப்பு பண்ணாலும் தப்பு என்று சொல்ல சொல்லித்தான் எங்களுடைய திருக்குறான் சொன்னது. ராஜீவ்காந்தி 3000 சீக்கியர்களை விதவி ஆக்கினான், அவங்க அம்மா 13000 பேரை விதவி ஆக்கினான். அப்பே அதனாலதான் நான் வந்து அறந்தாங்கில பேசும்போது சுட்டது தப்பு இல்லைன்னு. என்ன பாதிக்கப்பட்டவனுக்கு தான் ஆழம் தெரியும். அந்த சீக்கிய பெண்கள் பட்ட பாடுகளை எல்லாம் நாங்க போய் பார்த்தேன், கண்ணார பார்த்தேன். என்ன சொன்னா, 3000 பேர் கொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில மரம் உழுகும் போது நிலம் அதிரத்தான் செய்யணும். என்ன சீப்பான எக்ஸ்பிளனேஷன். நாளைக்கு நான் 2 குண்டு வைக்கிறேன், நீங்க அப்படி பேரு சாருங்க. நான் கூல உட்காந்துட்டு மரம் அதிரும் போது நிலம் அதிரத்தான் கோக்கால ஒளி நாடு ரோட்ல அனாத போனமா செத்தன். அவனை எழுதி